என்ன மீனுமா? கலவை, செங்கலவை. இலியாம் பீச்சுனா என்னென்ன புழுவை இருக்கு, அதே மாதிரி வைக்க வாய்க்குள்ள செமிக்கைக்குள்ள புளியால கேட்க ஒரு இடத்தம்பி இருக்கு. செத்தல் மீன் என்று அது செயல் அடிக்கிற கொஞ்சம் கஷ்டம். ஆளுக்கிழ எல்லாம் போய் கண்டு கழிச்சு வந்தார். இதையும் செய்து கொண்டு தொழிலுக்கும் போறேன். அது இந்த சனி ஞாயிறு கொஞ்சம் பரவாயில்லை, மற்ற நாளில் குறை. மதி ஸ்டேரி சொந்தங்களுக்கு வணக்கம். என்னடா ஒரே கடற்கரை சைட்டாகவே நிற்கிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? எங்களோட மீனவர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அழகான விஷயங்கள் இருக்குது. அதை எல்லாமே படம் பிடிச்சி காட்டணுமென்னு சொல்லி தான் நான் அவங்களோட கொஞ்ச காலம் என்னுடைய நேரங்களை செலவழிக்கிறேன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பருத்தித்துறை கொட்டடி சந்தையில மீன் வெட்டி கொடுக்குற ஒரு ஐயா மீன் வெட்டுற காட்சியை தான் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மீன், ரால், நண்டு, கணவன்னு சொல்லி எல்லாத்தையுமே இவங்கள்ட்ட கொடுத்தா நல்ல வடிவா வெட்டி தருவாங்களாம். ஒரு கிலோவுக்கு 100 ரூபா அடுப்பினமா. அது மீனா இருந்தாலும் சரி, நண்டா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் 100 ரூபா, ஒரு கிலோவுக்கு 100 ரூபா கொடுத்தால் வடிவா வெட்டி தருவினுமா. அப்ப இன்னைக்கு நாங்கள் இவையோட கதைச்சு என்ன மாதிரி இவங்களோட தொழில் போகுது, வியாபாரம் எப்படி போகுது, இதுல உள்ள கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். ஒரு கிலோக்கு 100 ரூபா. எல்லா மீனுக்கும் அப்படி ஒரு கிலோக்கு 100 ரூபா? பத்து மணி மட்டும் இருப்போம். என்ன மீனுமா? கலவை, செங்கலவை. அதே மாதிரி வைக்க வாய்க்குள்ள செமிக்கைக்குள்ள புளியால கேட்க ஒரு இடத்தம்பி இருக்கு. அதுக்கு தூரம் மீன்கள் வந்து சாப்பிட்டு விளையும், மீன் பெருக்கும், இனம் பெருகி கொள்வாங்க. அதால இந்த மீனை தடை செய்யும். கொஞ்சம் கஷ்டமான மீன் நான் இப்ப துவங்கியமா 5 வருஷம் இங்கேயும் மீன் பெற்றாங்க. அந்த மார்க்கெட்ல மீன் மார்க்கெட்ல மட்டும் நீங்க மீன் பிடிக்க போறீங்க? நான் கடத்தொழில் தான். ஆளுக்கிழ எல்லாம் போய் கண்டு கழிச்சு வந்தார். 19 வேலை தொழிலுக்கு ஒழிக்கிட்டு நாங்க இப்ப
இப்போ 53 ரூபாய் இருக்கும். 5 வருஷம் இதையும் செய்து கொண்டு தொழிலுக்கும் போறேன். கிலோவுக்கு 100 ரூபா. கிலோ 100 ரூபா. எல்லாருமே அப்படித்தான் எடுக்கிறாங்க. எவ்வளவு காலம் இந்த பண்றது? அவர் செய்யல, நான் இல்ல உதவி செய்து கொடுக்கிறேன். மகன் தான். அது கூட மகனா? அது தொழில், கடல் தொழில் எல்லாம் போறவர். இப்ப ஆபரேஷன் செய்த மாதிரி பேட்டு வச்சு அவருக்கு அது இந்த சனி ஞாயிறு கொஞ்சம் பரம்பரவா இல்லை, மற்ற நாளில் குறைவு. செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் குறைவு. சனி ஞாயிறு ஆஃபீஸர் சரியில்லாம முடியும் தானே, லீவு தானே. அப்போ வாங்கி வச்சுட்டு அப்படியே இப்படி தேவையான இடத்துல அதைக்கிருவா.